இந்த மூலிகை தோட்டம் அடைந்த ஹெர்பல் கார்டன் ஆனது 2022 மே 18 முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் மாண்புமிகு துணைவேந்தர் காளிராஜ் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. இது வந்து ஒரு 4.5 ஏக்கர் பரப்பளவில் இந்த தாவரவியல் தோட்டமானது அமைந்துள்ளது. இதை வந்து நாங்கள் வந்து ஒரு 3 பகுதிகளாக பிரித்தோம். இப்போ 2 பகுதிகளை வந்து மரத்துக்கும் குறுமரங்களுக்கும் நாங்கள் வந்து அலாட் பண்ணிவிட்டு, மீதி 1 பகுதியை வந்துட்டு கிளைம்பர்ஸு, சிறு தாவரங்கள், குறு தாவரங்கள் அந்த மாதிரி உள்ளதுக்கு நாங்கள் வந்து ஒரு பகுதியை வந்து அலாட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு நாங்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் பிளான்ஸை வந்து வளர்க்குறதுக்காக பாலி ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு மெயின்டைன் பண்ணி, அந்த பாலி ஹவுஸில் சென்சிட்டிவ் பிளான்ஸ் அந்த மாதிரி ரொம்ப ஹை ஆல்டிடியூட் பிளான்ஸ் அதெல்லாம் வந்து அந்த பாலி ஹவுஸ் மூலியமாக நாங்கள் வந்து வளர்த்துட்ருக்கோம். அழியும் விளிம்பில் இருக்கக்கூடிய தாவரங்கள், ரொம்ப அரிய வகை தாவரங்கள்லாம் வந்து அதையும் வந்து கலெக்ட் பண்ணி இங்கே வந்து ஒரு கன்சர்வேஷன் மாதிரி ஒரு வச்சு அதை வந்து நாங்கள் வந்து வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் அது மூலியமாகவும் சீட் ப்ராபகேஷன் மூலியமாகவும் நாங்கள் வந்து அதை வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 மருத்துவ வகை தாவரங்கள் வந்து இருக்குது. இது வந்து மேற்கு தொடர்ச்சி மற்றும் கிழக்கு தொடர்ச்சியிலிருந்து நாங்கள் வந்து மலைகளிலிருந்து பெரும்பாலும் வந்து தமிழ்நாடு மற்றும் கேரளாவிலிருந்து நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணி இங்கே வந்து பாதுகாத்து கொண்டுட்ருக்கோம். ஸோ இது பெரும்பாலுமே எல்லாமே வந்து இப்போ நிறைய நோய்களுக்கு, கேன்சர், அப்புறம் டயபெட்டிக்ஸு, ப்ரெஷர், அப்புறம் நிறைய தோல் சம்மந்தமான ஸ்கின் டிசீஸ் இந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து உபயோகத்தில் இருக்கக்கூடிய பிளான்ஸாக வந்து நாங்கள் வந்து வளர்த்துட்ருக்கோம். ஸோ இங்குள்ள நாங்கள் வந்து ஒவ்வொரு தாவரங்களுக்கும் வந்து தாவரத்துடைய பெயர்கள் வந்து நாங்கள் வந்து லேபிள் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். டிஸ்பிளே பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த டிஸ்பிளேலேயே நாங்கள் வந்து கியூஆர் கோட் முறையும் வந்து அதில் வந்து பதிவிட்டிருக்கோம். ஸோ அந்த கியூஆர் கோட் முறையை வந்து நீங்கள் வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் எனி மொபைலில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கியூஆர் கோட் ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணோன்னா அந்த தாவரங்கள் பற்றியுடைய எல்லா டீட்டெயில்ஸும் அது யூசர்ஸ் எல்லாமே அந்த கியூஆர் கோடு மூலயமா யார் வேணாலும் வந்து நம்ம வந்து தெரிஞ்சு பயன்பெற்றுக்கலாம். இது ரணக்கள்ளி அப்படிங்கக்கூடிய கலாஞ்சோ பின்னேட்டா. இந்த தாவரமானது வந்து நம்மளுடைய கிட்னி ஸ்டோன், அதாவது சிறுநீர் பையில் வந்து கல் அந்த மாதிரி உள்ளதுக்கு வந்து இந்த தாவரத்துடைய இலையை வந்து நம்ம வந்து எடுத்து ஒரு 7 நாள் தொடர்ந்து சாப்பிட்டோம்னா கிட்னி ஸ்டோன் வந்து முழுவதுமாக அகற்றப்படுகிறது, அந்த வலியே இல்லைன்னு சொல்லி நிறைய குறிப்புகள் இருக்குது. பார்க்கக்கூடிய மூலிகை தாவரமானது சௌரோபஸ் ஆண்ட்ரோகைனஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு தாவரம். இது வந்து நம்ம சாதாரண கீரை மாதிரியே இதனுடைய இலைகள் எடுத்து நம்ம வந்து கீரை மாதிரி பயன்படுத்திக்கலாம் இது தாவரத்தை. இது வந்து ப்ரெஷரை வந்து ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு இது வரைக்கும் சாப்பிட்டு பயன்பெற்றவங்க வந்து சொல்கிறாங்க. அதனால் இது வந்து காமனாக மக்கள் எல்லாருமே ப்ரெஷர் கீரை அப்படின்னு சொல்லி இதை அழைக்காங்க. டினஸ்போரா கார்டிஃபோலியா, இது வந்து நார்மலாக நம்ம வந்து சீந்தில் கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதற்காக உபயோகப்படுத்துதுன்னா, இப்போ நம்ம வந்து கடந்த 2 வருடமாக வந்து கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து அவதிப்பட்டோம். அந்த கொரோனாவுக்கு வந்து சித்த மருத்துவத்தில் வந்து கபசுர குடிநீர் அப்படிங்கிற ஒரு வந்து இருந்தது. அந்த கபசுர குடிநீரில் கிட்டத்தட்ட ஒரு 18 மூலிகைகள் வந்து ஒன்றா சேர்ந்த ஒரு கலவையை தான் வந்து கபசுர குடிநீர். அந்த கபசுர குடிநீரில் இந்த சீந்தில் கொடியுடைய தண்டும் வந்து ஒரு இன்க்ரீடியண்ட்டு அந்த 18 மூலிகையில். இதுவும் ஒரு மூலிகை. ஜிம்னிமா சில்வஸ்ட்ரி, இதை வந்து காமனாக வந்து நான் வந்து சிறுகுறிஞ்சான் அப்படிம்பாங்க. இது வந்து எதற்காக பயன்படுகிறது என்றால், டயபெட்டிக்ஸ் தட் இஸ் சுகர் பேஷண்ட் இருக்காங்களே, டயபெட்டிக்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த இலையை எடுத்து நம்ம வந்து காய வச்சு அதை பவுடராக்கி டெய்லி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோம்னா சுகர் லெவல், பிளட் சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் ஆகுது அப்படிங்கிற சித்தாவில் வந்து ப்ரூஃப் பண்ணி இப்போ சித்தாலையும் இதை வந்து சிறுகுறிஞ்சான் பொடி அப்படின்னு சொல்லி விற்றுட்ருக்காங்க, எஸ்பெஷலி ஃபார் டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டுக்காக. அடுத்தது பார்த்திங்கன்னா கிளினாகேந்தஸ் நியூட்டன்ஸ், இது வந்து விஷ முறிவு செடி அப்படிங்காங்க. இது ஆக்சுவலாக வந்து இது மலேசியாவில் வந்து இது தாயகமாக கொண்டு மலேசியாவில் இருந்து நம்ம இந்தியா மற்றும் தமிழ்நாட்டுக்கு இது வந்து பரவியுள்ள செடி. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கசப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி தேல்கடி இந்த மாதிரி உடைய விஷ முறிவுக்காக நம்ம பிளட்லேருந்து அந்த விஷத்தை நீக்கிறதுக்காக இந்த இலை எடுத்து சாப்பிட்டோம்னா அந்த விஷம் வந்து முறியும் அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்தினாலும் இது விஷ முறிவு செடி அப்படிங்கும். இதை வந்து நோனி என்ன தமிழ் நேமில் நம்ம வந்து அழைச்சிட்ருக்கோம். நிறைய வந்து கமர்ஷியலாக வந்து இதை வந்து நோனி ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து கடைகளில் எல்லாமே விற்றுட்ருக்காங்க. ரொம்ப ஹெல்த் ப்ராப்பர்ட்டி இம்ப்ரூவ் பண்ணதுக்காக இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்திகிட்ருக்காங்க. இதனுடைய ஃப்ரூட்டு தான் வந்து ஃப்ரூட்டில் உள்ள ஜூஸ் எடுத்து தான் நோனி டானிக் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது தட் இஸ் ஆன்டி ஆக்சிடென்ட், இதில் இருக்குது, அதனால் ஹெல்த் பர்பஸ்க்காக இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த டானிக்கை வந்து. சரக்கா அசோகா அப்படிங்கிற ஒரு மூலிகை மரம், இம்மரத்தினுடைய பட்டையானது அசோகரிஷ்டம்
அப்படிங்கக்கூடிய ஆயுர்வேதத்தில் இது வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு மருத்துவம். இது வந்து பெண்களுக்கு கர்ப்பப்பை ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த மரத்து பட்டையிலிருந்து மருந்து வந்து தயார் பண்ணி அதை வந்து அசோகரிஷ்டம்னு சொல்லி ஆயுர்வேதத்தில் பயன்படுத்திகிட்ருக்காங்க. இது வந்து வனத்தில் வந்து ரொம்ப அரிய வகையாக இப்போ வந்து மாறிட்டுருக்குன்னு சொல்லி IUCN வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சரக்கு அசோகா, இது வந்து நம்ம தமிழில் வந்து அசோக மரம் அப்படின்னு சொல்கிறோம். இது ஆக்சுவலாக வந்து சீதையை வந்து ராவணன் வந்து ராமாயணத்தில் தொடர்புள்ள ஒரு மரம். இதுவும் ஒரு அரிய வகை மூலிகை தான். இது வந்து ராவுல்ஃபியா செர்பன்டினா அப்படிங்க. இதனுடைய ஸ்பீசிஸ் நேமே செர்பன்டினா, செர்பன்டைன், அதாவது பாம்பு கடி சம்மந்தப்பட்டது. இதனுடைய தமிழ் நேம் வந்து சர்பகந்தா அப்படிங்காங்க. இதிலிருந்து ரிசர்பைன், செர்பன்டைன் அப்படிங்கிற முக்கியமான ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்கிறதுனால, இந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் எதுக்குன்னா ஆன்டி வீனம் ஃபார் ஸ்னேக் பைட்ஸ். யாராவது பாம்பு கடிச்சிருந்தானா அவங்களை வந்து ஆன்டி வீனமாக இந்த கெமிக்கல்லேருந்து, இந்த தவறத்துடைய கெமிக்கல்லேருந்து எடுத்து அதை வந்து மருந்தாக பயன்படுத்தி அந்த பாம்புடைய விஷத்தை வந்து முறிக்கிறதுக்காக இது வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கருமஞ்சள் அப்படிங்கிற அழைக்கப்படுகிறது. நார்மலாக நம்ம வந்து மஞ்சளை வந்து கீழே உள்ள மஞ்சளுடைய அந்த ரைசோம் வந்து நம்ம உடைத்து பார்த்தோம்னா மஞ்சள் கலரில் இருக்கும். இந்த மஞ்சள் வந்து உள்ளே நம்ம வந்து அதை வந்து நார்மலாக உடச்சி பார்த்தாலோ அல்லது தேய்ச்சி பார்த்தாலோ அது வந்து கருப்பு கலராக இருக்கிறதுனால இது வந்து கருப்பு மஞ்சள் அப்படிங்கும். இது வந்து நிறைய தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகளுக்கு சித்தா மற்றும் ஆயுர்வேதாவில் டாக்டரால் பரிந்துரைக்கப்பட்டு அதை வந்து க்யூர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அரிய வகை மூலிகை. இது வந்து அனைத்து இடத்துலையும் வந்து வளராது. இது முன்னாடி வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தான் இது காணப்பட்டது. இப்போ நம்ம சேகரித்து இங்கே நம்ம தோட்டத்தில் வந்து இது வளர்த்துட்ருக்கோம். செசாமம் ரேடியேட்டம், இது வந்து காட்டு எள் அப்படிங்காங்க. நார்மல் நம்ம எள் வந்து விட இதை வந்து பூவை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பர்பிள், ஒரு பிங்க் கலர் அந்த மாதிரி இருக்கும். பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் வந்து ஈஸியாக வந்து மகப்பேறு உண்டாகிறதுக்காக இதனுடைய விதைகளிலிருந்து சேகரிக்கப்பட்ட எண்ணெயை எடுத்து அவங்களுடைய அந்த வயிற்று பகுதியில் வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணுறாங்கன்னு சொல்லி ஆப்பிரிக்கன் ரிப்போர்ட்டில் இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்காவில் உள்ள பழங்குடியின மக்கள் அவங்க இந்த மாதிரி இதை வந்து மருத்துவத்துக்கு பயன்படுத்திட்டுருக்காங்க. அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து வித்தவுட் சிசேரியன் இல்லாமல் ஈஸி டெலிவரி பண்ணதுக்காக இதை வந்து பயன்படுத்திகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சவுத் ஆஃப்ரிக்காவில் உள்ள மருத்துவ குறிப்பு இருக்குது. இங்கே இந்த தாவரமானது 2017-18 தான் நம்ம இந்தியாவில் வந்து இது வந்து அதுவும் பர்டிகுலராக தமிழ்நாட்டில் வந்து இது வந்து நியூ ரிப்போர்ட்டு தமிழ்நாடு ஃப்ளோரா அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சென்னா ஆரிக்குலேட்டா, அதாவது தமிழை வந்து ஆவாரை அப்படிம்போம். இது நீங்கள் அநேகமாக எல்லா இடத்துலையும் வளரக்கூடிய ஒரு தாவரம் தான். காமனாக எல்லாருமே நம்ம இது பார்த்துருப்போம். இது வந்து அந்த மாதிரி நார்மலாக வளரக்கூடிய மூலிகை தான். ஆனால் இதனுடைய பயன்கள் வந்து நமக்கு வந்து அவ்வளோ அரிதாக நம்ம வந்து தெரியாமல் இருப்போம். நம்மளுடைய வந்து ஏஜை வந்து தள்ளி கொண்டுட்டு போகும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டு அப்படிம்பாங்க. இந்த இதனுடைய பூக்களுடைய அந்த இதை எடுத்து நம்ம வந்து சாப்பிட்டோம்னா இது வந்து சுகர் பேஷண்ட், டயபெட்டிக்ஸ்க்கு வந்து நம்ம வந்து வருமுன் காக்கிறது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சுகர் பேஷண்ட் வந்தவங்களும் இதை வந்து ஆவாரம் இதை வந்து பூ எடுத்து தூளாக்கி அதை வந்து பொடியாக வந்து சாப்பிட்டுக்கலாம். இது வந்து சர்க்கரை நோயும் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இதற்கு இருக்குது. அதுபோக வந்து பழங்காலத்தில் வந்து மக்கள் வந்து வெயிலில் வந்து கால்நடையாக நடக்கும்போது இந்த ஆவாரம் செடியுடைய ஒரு டிக்கை எடுத்து தலையில் சுற்றிட்டு தலப்பா மாதிரி பயிர்வாங்க. அப்படி போகும்போது அவங்களுக்கு வந்து தலையில் வந்து எவ்வளோ வெயில், அக்னி நட்சத்திரத்தில் நடந்தால் கூட அவங்க உடம்புக்கு வந்து எந்த வெயில்னால எந்த பாதிப்பும் ஏற்படாத அளவுக்கு இந்த தாவரமானது அது தாங்கிக் கொள்ளும். அத்தகைய வலிமை மிக்க தாவரம் இது.